ஏற்றம் பெறுவதற்கும் மாற்றம் காண்பதற்கும் நமது படிக்கல் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் இதயபூர்வமான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மேல்நிலை கல்வி முடித்துவிட்ட மாணவர்கள் இன்றைக்கு எது படிக்க வேண்டும் என்ன படிக்க வேண்டும் எப்படி நாம் உருவாக வேண்டும் என்கின்ற கவலைகளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது நாடு முழுக்க இருக்கக்கூடிய செய்திதான் இளம்பராயத்தில் அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பெற்றோர்களோ அல்லது ஆசிரியர்களோ நீ என்ன படிக்கப் போகிறாய் நீங்கள் எதுவாக ஆக விரும்புகிறீர்கள் இப்படி கேள்வி கேட்டால் இவர்கள் அழகாக சொல்லுவார்கள் விளையாட்டாக சொல்லுவார்கள் நான் மருத்துவராக போகிறேன் நான் எம்பிபிஎஸ் படிக்கப் போகிறேன் நான் என்ஜினியராக போகிறேன் நான் மாவட்ட ஆட்சியராக போகிறேன் நான் போலீஸ் ஆபீசராக போகிறேன் என்று மடை திறந்த வெள்ளம் போல நம்முடைய மாணவர்கள் குழந்தைகளாக இருக்கிற போது அந்த இளம்பிராயத்திலிருந்து சொல்லிக் கொண்டே வந்தவர்கள் இப்போது மேல்நிலை கல்விக்கான அந்த தேர்வு முடிவுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு மதிப்பெண் பட்டியல் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது என்ன தயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் விளையாட்டாக சொல்லி வந்த இந்த படிப்புகளை எல்லாம் நம்மால் படிக்க முடியுமா நாம் வந்து ஒரு ஒரு கலெக்டராக வேண்டும் அல்லது ஒரு டாக்டராக வேண்டும் என்று சொல்லியிருந்தோமே இன்றைக்கு அந்த சூழல் சாத்தியமாகுமா இப்படி ஒரு தயக்கம் இருக்கிறது தயக்கம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ஆளுமைகளை பற்றி நான் பேச விழைகிறேன் அப்படி போது உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிக்கு அவருடைய துணைவியாருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை கிட்டத்தட்ட எல்லா குழந்தைகளையும் போல ஒரு சம வளர்ச்சியோடு இருக்கிற குழந்தையாக இல்லை அந்த குழந்தை சிரித்து போயிருக்கிறது பிறக்கிற போதே உருவ குறைபாடோடு பிறக்கிறது பார்த்தார்கள் சற்று கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஆனாலும் கூட அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறந்தது என்ன பிறந்தது என்று சொன்னால் இந்த குழந்தையை ஆளாக்க வேண்டும் இதை ஜொலிக்கின்ற நட்சத்திரமாக மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அந்த குழந்தையின் தான் ஆர்த்தி டோக்ரா அந்த குழந்தையை படிக்க வைத்தார்கள் அதற்கு பிறகு டெல்லியில் லேடி ஸ்ரீராம் கல்லூரியில் அது ஆளானதுக்கு பிறகு அந்த குழந்தை அவங்க பெரிய உருவத்தை பெரிய ஆளாக வந்ததுக்கு பிறகு டெல்லி லேடி ஸ்ரீராம் கல்லூரியில் அவங்க பி எக்கனாமிக்ஸ் படிச்சாங்க ஆர்த்தி டோக்கரா படித்ததுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை தடப்பு சற்று மாற மாற விளைகிறது என்ன நடக்கிறது என்று சொன்னால் அவர்களை அடுத்து டேராடூன் போறாங்க டேராடூனில் போய் அங்கே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்த மானிஸ் என்பவருடைய தொடர்பு ஏற்படுகிறது நட்பு ஏற்படுகிறது அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஆர்த்தி டோக்ரா பேசிக்கிட்டு இருக்கிற போது மற்ற குழந்தைகளை மற்ற பெண்களை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய அறிவு சார்ந்த பெட்டகமாக ஆர்த்தி டோக்கரா இருப்பதை பார்த்தார் அவர் பார்த்துவிட்டு நீங்கள் ஏன் யுபிஎஸ் எக்ஸாம் எழுதக்கூடாது நீங்கள் கலெக்டர் ஆகக்கூடாதுன்னு கேட்டாங்க அப்படியா எழுதலாமா எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு ஆர்த்தி டோக்கரா கேட்டாங்க கேட்டுட்டு சரி எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் யுபிஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே பாஸ் ஆகிடுறாங்க வெற்றி பெற்றுறாங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக அவங்க தேர்வாயிடுறாங்க அந்த தேர்வில் உடனே அவங்க அம்மாட்ட போய் சந்தோஷமா சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க அப்போ உடன்பிற படித்த நண்பர்கள் இவங்க எல்லாம் கூட வர்றாங்க வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து சொல்றாங்க ஒரு மகனாக இருந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய புகழை ஒரு பெண்ணாக ஆர்த்தி டோக்கரா நிறைவேற்றி தந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க உடனே அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க இல்ல ஒரு பெண்ணாக இருந்து எனக்கு என்ன புகழை தேடித்தர வேண்டுமோ அந்த புகழைத்தான் என் மகள் ஆர்த்தி டோக்கரா இன்றைக்கு செய்து தந்திருக்கிறாள் என்று பெருமையோடு சொன்னார் அந்த ஆர்த்தி டோக்கரா அவங்க வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜோத்பூர் மாவட்டத்தில் கலெக்டர் ஆகினாங்க முதன் முதலாக ஜோத்பூர் மாவட்டத்தில் கலெக்டர் ஆனதுக்கு பிறகு மக்களுக்கு நன்மைகளை செய்வதற்காகவே அவர்கள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆள் தான் குட்டை குள்ள உருவம் மூன்று அடிதான் உயரம் ஆனால் அவர்கள் உயரம் குறைவானவர்கள் தானே தவிர அவரை வளைக்க முடியவில்லை எந்த அதிகாரமும் அல்லது வேறு சமூக விரோதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சமூகம் சார்ந்து அழுத்தம் அழுத்தத்தோடு இன்றைக்கு அதிகாரிகளை மடக்க வேண்டும் என்று நினைப்பவர்களால் ஆர்த்தி டோக்ராவை வளைக்க முடியவில்லை சிறப்பாக பணியாற்றுகிறார் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு மாறுதல் வருகிறது அஜ்மீர் மாவட்டத்துக்கு போகணும் பணி மாறுதல் டிரான்ஸ்பர் வந்தாச்சு உடனே இந்த ஜோத்பூரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அப்படியே மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் அலுவலகத்தை போய் முற்றுகட்டுறாங்க நாங்கள் எங்க கலெக்டர் நாங்கள் விட மாட்டோம் அவங்க போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஆர்த்தி டோக்ராவே நேரம் வந்து நான் உங்களுக்கு திருப்திகரமான மக்கள் பணி செய்திருக்கிறேன் அங்கே இருக்கக்கூடியவர்களும் மக்கள் தான் ஆகவே தயவு கூர்ந்து இதை அனுமதியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கன்னு அவங்க கன்வின்ஸ் பண்றாங்க அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொண்டதற்கு கொண்டதற்கு பிறகு மக்கள் வாஞ்சையோடு அவர்களை வழி அனுப்பி வைக்கிறார்கள் அஜ்மீர் மாவட்டத்துக்கு மாவட்ட கலெக்டரா வந்துட்டாங்க வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா அந்த மாவட்டத்தில் உள்ள பகுதிகளெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க சுற்றி பார்த்தா அங்கு பெரிய கிராமங்கள் திறந்தவெளியில மலம் கழிக்கக்கூடிய இடமாக இருக்கு திறந்தவெளி கழிப்பிடங்கள் தான் இருக்கிறது ரொம்ப மனவேதனைப்பட்டாங்க சுற்றி பார்த்துட்டு ஒரு இரநூத்தி கிராமத்தை தேர்வு செய்தார் ஆர்த்தி டோகரா தேர்வு செய்து இந்த கிராமங்களிலெல்லாம் புக்கா டாய்லெட் என்கிற ஒரு புதிய தொழில்நுட்பத்துடன் ஒரு டாய்லெட் ஏற்படுத்தணும்னு சொல்லி சிமெண்ட் இந்த கலவைகள்லாம் சேர்த்து புக்கா டாய்லெட் ஏற்படுத்துகிறாங்க ஒரு எட்நூறு புக்கா டாய்லெட் எல்லா இடத்துக்கும் திறந்தாச்சு அந்த 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 டாய்லெட்டை அவங்க வந்து செலவு பண்றதுக்கு கூட அந்த மக்கள்கிட்ட பணம் இல்லை மாவட்ட ந நல நிதியிலிருந்தே செலவு பண்ண வைத்தாங்க அந்த மக்கள் வந்து கையெடுத்து கும்பிட்டாங்க ஆரத்தி டாக்கூராவை பார்த்து பொது சுகாதாரத்திற்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக ஒரு கலெக்டராக இருக்கக்கூடிய ஆர்த்தி டாக்கூராவை பார்த்து பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநெலாம் வந்து சந்தித்தாங்க இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இந்த புக்கா டாய்லெட் எல்லா இடத்தும் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தாய்லாந்து நேபால் இங்கெல்லாம் இருந்து கூட வந்து அதனுடைய தொழில்நுட்பத்தை ஆர்த்தி டோகரா இட்டப்பட்டு கொண்டு போனார்கள் இதை நான் எதற்காக குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால் தமிழ் இலக்கிய பாடல்களில் வரும் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அதாவது உருவத்தை பார்த்து அவங்க குள்ள மனிதர் தானே அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதற்கு ஒரு விடையாகவும் விளக்கமாகவும் இருந்தவர்தான் ஆர்த்தி டோகரா அவர்கள் சாதித்திருக்கிறார் அதை போலவே தான் இப்போ திருவனந்தபுரத்தில் கலெக்டராக இருக்காங்க சப்கலெக்டர் பிரஞ்சல் பட்டி அவங்க மகாராஷ்டிரா மும்பையில் அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் தான் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆறு வயசுலேயே கண் பார்வை கிடையாது ரொம்ப சிரமம் இல்லையா அதாவது குள்ளமாக இருக்கிறது கூட பரவாயில்ல காதுகளைனா கூட பரவாயில்ல அல்லது நுகர்ச்சியில் என்ன பரவாயில்ல பேச முடியல பரவாயில்ல கண் பார்வை இல்லைன்னா தன்னை உணரவே முடியாது இந்த உலகத்தை பார்க்க முடியாது அழகிகளை ரசிக்க முடியாது அப்படி இருக்க அந்த பெண்மணி சின்ன வயதுலேருந்தே அவங்க படித்தாங்க எப்படி படித்தாங்கன்னா குரல் ஓசை பேசுவதன் மூலமாக அந்த அந்த எஃபெக்ட் குரல் ஓசை தான் அந்த அதன் வழியாகவே படித்து ஆளாகி அவங்க யூபிஎஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் எழுதுறாங்க ஃபர்ஸ்ட் அட்டம் அவங்க வந்து எழுநூற்றி ஐம்பத்தெட்டாவது ரேங்க் ரயில்வேல வேலை கிடைச்சிச்சு போக விரும்பல திரும்ப செகண்ட் அட்டம் ரெண்டாவது அட்டம் பாஸ் பண்ணிடுறாங்க அந்த ரேங்க் ஹோல்டரா வந்தாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டாங்க அப்ப அவங்க இன்னைக்கு வந்து திருவனந்தபுரத்தில் சப்கலெக்டர் எல்லாம் வந்து இன்னைக்கு மாலை அணிவிச்சு பொக்கையை கொடுத்து அவங்களை வரவேற்று அழைத்துக் கொண்டு போகிற போது இந்தியாவிலேயே முதல் பெண்மணி பார்வையற்ற பெண்மணி யாருன்னா பிரஞ்சல் பட்டேல் தான் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் தான் கையெழுத்து போடுவதை தான் சார்ந்த மக்களை பார்க்க முடியாது ஆனாலும் கேட்கிற திறனால் அவர்கள் பேசுகிற குரல் ஓசையால் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்று நம்புகிற அந்த பிரஞ்சல் பட்டேல் இன்றைக்கு ஒரு முன்மாதிரி பெண்மணியாக இருக்கிறார் இவையெல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் குறைபாடு உள்ள பெண்மணிகளே இன்றைக்கு ஒரு அசாத்திய துணிச்சலோடு சாதிக்க வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஐம்புலன்களும் நன்றாக இருக்கிற நாம் நம்மால் முடியாது என்கிற ஒன்று இல்லவே இல்லை ஆகவே நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கை நாற்றை உங்கள் மனங்களில் பதியம் போட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் படிக்கல் வலைக்காட்சி நண்பர்களின் மூலமாக உங்களிடம் தெரிவிக்கிறேன் ஆகவே முடியாதது என்பது இல்லை இல்லை என்பதை தாரக மந்திரமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்